Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. The AMR talk sambandhamaga engalukku eduvume theriyamirundha indha kaalapagadhila indha rendu kilamiya indha sinna pullagalude program la naanga paathadhaala dhaan engalukku indha AMR talk sambandhama sila thagavalgalai pettukolla mudindhathu. Andha vagaiyil arinju engalude pullagalai naanga seithom. அந்த ரெண்டு பிள்ளைகளும் இதில் சேர்ந்துருக்கிறாங்க. மாஷாலாம் ப்ரோக்ராம் செஞ்சாங்க. இந்த பிள்ளைகள் அதாவது இலை மர காய்களாக இருந்த இந்த சிறுவர்களை சின்னஞ்சிறார்களை உலக மட்டத்துக்கும் நாடு தேசிய மட்டத்திலையும் அவங்களோட அந்த ஆற்றல்களை வெளிக்கொணர்வதற்காக களம் அமைத்து கொடுத்தமைக்கு ஏஎம்ஆர் டோக் நிறுவனத்துக்கு உண்மையிலேயே பெற்றார் என்ற வகையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரம் இந்த ஏஎம்ஆர் டாக் வந்த அந்த யூடியூப் சேனல் இப்போ ஃபேமஸான ஒன்று இல்லாத மத்தியிலையும் பிள்ளைகள் இப்போ அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற நேரம் அவங்களோட ப்ரோக்ராமை திருப்பி திருப்பி அதை ரிப்பீட் பண்ணி பார்க்குற நேரம் ஏதோ அவங்களோட ப்ரோக்ராமையாலும் அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பார்த்து ஏதோ படித்து கொள்கிறாங்க அந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதே நேரம் இந்த இந்த ஸ்கூல் லீவு காலத்தில் இந்த ஜூம் கிளாஸ் எல்லாம் நிப்பாட்டிருக்கிற இந்த காலத்தில் வந்து இப்படியானதொரு நிகழ்ச்சியை ப்ரோக்ராம் இந்த பிள்ளைகளுக்காகவே வடிவமைத்து இந்தளவு தூரம் இதை கொண்டு வந்ததுக்காக வேண்டி எங்களோட நன்றிகள் உங்களுக்கு உரித்தாகணும். உங்களோட சேவை இன்னும் தொடரணும். இன்ஷா அல்லாஹ் இதை தவறவிட்ட பிள்ளைகளுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்து அந்த பிள்ளைகளோட சந்தோஷத்தையும் அந்த பேரண்ட்ஸ் சந்தோஷத்தையும் உண்மையிலேயே நீங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்று பொழுது பெருதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்டு தாய் அது மாதிரி தான் எல்லாருக்கும் தன் பிள்ளைகள் வரணும் வரணும் ஆசையோடு எதிர்பார்த்துருப்பாங்க. அப்படி ஒரு தாய் எதிர்பார்த்த தாய் இந்த வகையில் தான் நானும் என் பிள்ளைகள் அதை சந்தோஷப்பட்டேன். இதை ஒவ்வொரு தாயும் உண்மையிலேயே அனுபவிக்கணும். அதுக்கு இன்ஷால் எதிர்காலத்தில் உங்களுடைய ஏஎம்ஆர் டோக் இந்த நிறுவனம் ஏற்பாடு செய்து கொடுக்கும் இந்த நம்பிக்கையோட உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.